ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கொள்ளை நோயின் தீவிரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த கொள்ளை நோயின் தீவிரத்தை குறித்தும் அதனுடைய உச்சக்கட்ட வேகத்தை குறித்தும் இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கொள்ளை நோய் அல்லது வாதை இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றும், இவைகளிலிருந்து தப்புவிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும், இந்த சூழ்நிலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன என்பதை குறித்தும் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக தேவ ஊழியர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலாவது நம்மோடு இணைந்திருக்கிற அன்பு ஊழியர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். நம்மளோட இரண்டு ஊழியர்கள் இணைந்திருக்கிறாங்க. சீர்காழி பகுதியை மையமாக கொண்டு ஆண்டவுடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நற்செய்தியாளர் டேவிட் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. ஐயா பிரைஸ் தி லார்ட். ஐயா பிரைஸ் தி லார்ட். அதே போல நம்மோடு கூட பாஸ்டர் பால் சுரேஷ் அவர்கள் ஆழ்வார்குறிச்சி பகுதியை மையமாக கொண்டு ஆண்டவுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஊழியர்களோடு கூட இன்றைக்கு நாம் பல காரியங்களை குறித்து பேச போகிறோம். முதலாவது நாம் பேச இருக்கிற காரியம் இந்த கொள்ளை நோய். வேதம் இதனை வாதை என்றும் சொல்லுகிறது. இந்த கொரோனா என்று அழைக்கப்படக்கூடிய வாதை எதற்கான அடையாளமாக இருக்கிறது என்பதை குறித்து நம்முடைய ஊழியரிடத்தில் நாம் விசாரிக்கப் போகிறோம். நச்சீதாளர் டேவிட் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க அன்பாய் கேட்கிறேன். இது எதற்கான அடையாளம் அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவேன் என்று அவர் சொல்லி போனார். அவருடைய இரண்டாம் வருகைக்கு அடையாளமாகத்தான் இந்த கொள்ளை நோய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம், அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா என்பதை கேட்பது போலத்தான் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் இருக்கிறது. இதுல நம்ம ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டாரு. விரும்பாத காரியங்கள் புறம்பா ஜனங்கள் நடந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை நீங்க முன் வைக்கிறீங்க. பிரதர் டேவிட் அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது ஆண்டவுடைய வருகைக்கான ஒரு அடையாளமா நான் இதை பாக்குறேன் அப்படின்னாங்க. இரண்டாவது பாஸ்டர் பால் சுரேஷ் அவர்கள் சொன்ன கருத்தின்படி தேசத்துல மக்களுடைய பாவங்கள் பெருகி இருக்கிறபடினால ஆண்டவுடைய நியாய தீர்ப்பாகவும் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். இரண்டாவது ஒரு கேள்வியை நம்முடைய ஊழியர்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வியாதியிலிருந்து தப்புவிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நச்செய்தியாளர் டேவிட் அவர்களை விளக்க அன்பாய் கேட்கிறேன். நிச்சயமா அதற்கான தகவல்கள் நம்முடைய வேதத்துல இருக்குங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. முதலாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரத்தில் 21 32 வரை, யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அஞ்சி தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் தன்னுடைய செல்வங்களையும் பொருட்களையும் எல்லாவற்றையும் யாக்கோபு நதிக்கரைக்கு அக்கறைப்படுத்தி, வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்படி என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய அரசாங்கம் கூட நீங்கள் தனித்திருங்கள் அப்படித்தான் என்று சொல்லுகிறது. இந்த கொரோனா வியாதியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள தனித்திருக்க வேண்டும். எங்கே தனித்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தனித்திருக்க வேண்டும். நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கவும் நாம் தனித்திருக்க வேண்டும். இரண்டாவது, தேசத்திற்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். திறப்பிலே நிற்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தம் என்னவெனில், எண்ணாகமத்தின் புத்தகத்தில் 16 வசனம் 42 50 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும், முதலாவது கோராகு, தாத்தான், அபிராம் மற்றும் 250 தலைவர்கள் எழும்பி முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய கோபம் வருகிறது.
கர்த்தருடைய கோபம் மூல ஆரம்பித்தது நிமித்தம் வாதை தொடங்கிற்று அப்படிதான் வசனம் 46 நம்ம வாசிக்கலாம். அதே வேகத்துல ஆர்வன் போறாரு, தூப கலசத்தை எடுத்து தூபம் போட்டு மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் சென்டர்ல நின்று பாவ நிவர்த்தி செய்யறாரு. அதே போலதான் அந்த கடைசி நாட்கள் இந்த வாதைகள் பெருகும் பொழுது நாம் மரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் உயிரோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் அதனுடைய பாரத்தை நாம் சுமந்து நாம் கர்த்தரிடத்துல விண்ணப்பிக்க வேண்டும். யாத்திராகமத்தின் புத்தகத்துல 12 எகிப்து தேசம் முழுவதும் வாதையும் கொள்ளை நோயும் பெருகியிருந்த போது அங்கே கோசே நாட்டுல இஸ்ரேவேல் ஜனங்கள் தங்கியிருந்த வீடுகளின் மீது அடிக்கப்பட்ட பஸ்காவுடைய ரத்தத்தை அந்த நிலை கால்களின் மீது மேற்சட்டத்தின் மீது பூசு விட்டோம், அவர்கள் வீடுகளுக்குள்ள வாதை நெருங்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்திய தேசத்தின் மீது நாம் பூச வேண்டும். பிரதர், நீங்க சொன்ன கருத்து ஒரு நல்ல கருத்து. இன்றைக்கு இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய், தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், ஆலயங்களுக்கு விரோதமாய் எதிரான கருத்துக்களை வைப்பதும் விமர்சிப்பதும் விரோதமாய் நடந்து கொள்வதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்பாக இன்றைக்கு நாம் இதை பார்க்கலாம். பாஸ்டர் பால் சுரேஷ் அவர்களும் இதே கருத்தை தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. இதற்கு நீங்கள் நல்ல ஒரு பரிகாரத்தை சொல்கிறீங்க. மரித்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் உயிரோடு இருக்கிறவர்களுக்காகவும் இடையிலே நின்று ஆண்டவுடைய சமூகத்திலே கண்ணீர் விட நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபத்திலே அதிகமாக விழித்திருக்க வேண்டிய ஒரு காலம் இது. பாஸ்டர் பால் சுரேஷ், இப்போ இதே கருத்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமா, மோசே வந்து ஜனங்கள் வந்து பாவம் செஞ்சாங்க, அந்த கன்று குட்டியை உண்டாக்கணும் போது அந்த மோசையை போய் ஜெபம் பண்றான். அண்டவரே, ஜீவ புஷ்பத்தில் ஏன் பேரை நீங்க திருத்தி போடுங்கப்பா, ஆனா அந்த ஜனத்துக்கு ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த ஜனத்துக்காக அவன் திறப்பு நின்று ஜெபம் பண்றான். இன்னைக்கு மக்கள் தேவனுக்கு விரோதமா நடந்தாங்க, அதனால தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அவர்களுக்காக என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், நாங்கள் பாவம் செய்தோம், நெகேமியாவை போல ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை முழுவதுமாய் தாழ்த்தும் போது ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறார். வேதம் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்துறது மட்டும் இல்ல, பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும், விலகணும், பொல்லாத வழிகளை விட்டு விலகணும். அதையும் ஆண்டவர் மென்ஷன் பண்றார். தேவனுடைய வார்த்தையை மாறுபாடாக்கினார்கள் அப்படின்னு பைபிள வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து ஒரு ஆதாமுக்கு இன்னொரு ஒரு ஆதாமை ஏற்படுத்தல, ஒரு ஏவாளதான் ஏற்படுத்தினார். ஆனா இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆண் இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம விரோதமா செயல்படுறோம். பொல்லாத வழிகளை விட்டு தேசம் என்ன செய்யணும்னா வெளியே வரணும். ஆமா, இப்ப யோனாவின் புத்தகத்துல நம்ம பார்க்க போதுங்க ஐயா, ரெண்டு காரியத்தை நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஒன்றாம் அதிகாரத்துல இவர் கப்பல்ல அடித்தட்டுல தூங்கிக்கிட்டு நம்ம நிம்மதியா போயிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது மாலன் இருந்த ஒரு இடத்துல சொல்றான், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்தரும் உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். நிச்சயமா பாத்தீங்களா, அந்த மாலுமிக்கு தெரிஞ்சிருக்கு யோனாவுக்கு வேண்டுனாதான் கப்பலே பிழைக்கணும். நிச்சயமா, ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுமே இதை புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்களும் நானும் ஜபித்தாதான் தேசம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும் என்கிற உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளயும் தேவை. ஆமா, அதே யோனா 3 அந்த ராஜா சொல்றாரு, இனியோட ராஜா, மனுஷ 3:8 மனுஷரும் மிருகங்களும் ரத்தினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சபத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள், யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். நிச்சயமா, அப்ப அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போதும் ஆண்டவர் அங்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து அறிக்கை செய்வது மட்டுமல்ல, விட்டு விடுகிறவன். அப்ப பாவ அறிக்கையும் தேவை, பொல்லாத வழிகளை விட்டு விலகவும் வேணும், அதை விட்டு விடவும் வேணும். அப்பதான் தேவனுடைய இரக்கத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக. ஓகே, நம்ம ரெண்டு காரியங்களை பார்த்துருக்குறோம். ஒண்ணு, இந்த கொள்ளை நோய், இந்த வாதை எதற்கு அடையாளமா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது கேள்வி,
இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்புவிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இப்ப மூன்றாவது ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். என் கருமையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சார்பாகத்தான் இந்த கேள்விகளை நான் இவர்கள் முன்பாக வைக்கிறேன். நம்முடைய வீடியோக்களை பார்க்கிற பலரும் அநேக வீடியோக்கு கீழே நீங்க இந்த இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. அவைகளை தொகுத்து தான் நான் நம்முடைய ஊழியரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மூன்றாவது கேள்வி என்னவென்றால், இந்த கொரோனா வைரஸ் இது நிமித்தமா ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? கேள்வியை மீண்டும் நான் சொல்றேன், இந்த கொரோனா வைரஸ் இது நிமித்தமா ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? அதை நம்ம மூணு பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். பிரதர் டேவிட், நீங்க சொல்லுங்களேன், இந்த கொரோனா வியாதி இது நிமித்தமா ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை நமக்கு கற்று தருகிற பாடங்கள் என்ன? ஐயா, இந்த பொதுவாகவே இந்த கொரோனா இந்த வியாதி அல்லது இந்த வைரஸோட தாக்கத்தினால மனிதர்கள் அவரவர்கள் வீடுகளுக்குள்ளே இப்ப முடங்கி இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இப்பதான் தெரியும் அவங்க வீட்டுல என்னென்ன உள்ள இருக்கு, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத இப்பதான் அவங்க பாத்துருப்பாங்க நான் நம்புறேன். ஒரு சிலர் கண்டிப்பா. பாஸ்டர் பால் சுரேஷ், நீங்க சொல்லுங்களேன், இந்த சூழ்நிலை நமக்கு எப்படிப்பட்ட பாசிட்டிவான சாதகமான காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது? குடும்பத்தோட நல்ல ஒரு ஐக்கியத்தையும் ஒரு பிணைப்பையும் கொடுக்கறது. வேலைக்கு போக கூடாதுட்டாங்க, வெளியே போக கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கலாம், பிள்ளைங்களோடு ஜெபிக்கலாம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். ஆவிக்குரிய காரியங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு தன்னுடைய அடுத்த கட்டத்துக்கு கடந்து போவதற்கு கத்தர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாசலை கூட மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். பொழுதுபோக்காய் கேளுக்கையாய் நேரத்தை கழிப்பதை விட தெய்வ சமூகத்தில் அமர்ந்து குடும்பமாய் சேர்ந்து ஜெபித்து பாடல் பாடி இப்படிப்பட்ட காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல தருணமாக நான் கருதுகிறேன். நிச்சயமாகவே நம்முடைய சொந்தம் பந்தம், நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து பார்க்கவும், என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடவும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்கிறது. எருசலேமிலே பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை நான் நிதானிக்கிற ஒரு காரியம் என்னவெனில், இந்த பெரிய இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பிறகு ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளின் காலமும் அல்லது எழுப்புதலின் காலமும் இது நிகழுமா என்பதை போல, நிகழும் என்பதை போல நான் நிதானிக்கிறேன். ஐயா, நிச்சயமா எழுப்புதலுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை காத்திருக்க செய்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கவும், இரண்டாவது குடும்பத்தோடு நேரம் செலவு செய்யவும் இந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கிறது. இதனை கூடுதலாக நான் ஒரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையானது ஒருவரை ஒருவர் தங்களை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பிரபலமான ஒரு வரி ஒன்று உண்டுங்க, ஒரு லைன், when we will fail to plan, plan to fail. தமிழ்ல நீங்கள் திட்டமிட தோற்று போகும்போது தோற்று போக திட்டமிடுகிறீர்கள். திட்டமிடுவதிலும் நம்முடைய குடும்ப நட்புகளையும் உறவுகளையும் வளர்த்துக் கொள்வதிலும் தேவ சமூகத்தில் காத்திருப்பதிலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை வளர்த்துக் கொள்வதிலும் ஏன் இன்னமும் புத்தகம் எழுதுவது, நல்ல பாடல் பயிற்சி செய்வது, நல்ல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது, இசைக்கருவிகளை கற்றுக்கொள்வது, இதற்காக இந்த காரியங்களை நாம் இந்த காலங்களை நாம் பயன்படுத்தலாம். இரண்டு கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இரண்டுமே மிக முக்கியமான கேள்விகள். ஒன்று, இந்த சூழ்நிலையின் காரணமாக தேசம் சந்திக்கும் சவால்கள். இரண்டாவது, திருச்சபைகள் சந்திக்கும் சவால்கள். இந்த இரண்டு காரியங்களை நிச்சயமாக நாம் பேசியே ஆக வேண்டும். முதலாவது, தேசம் சந்திக்கிற சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதை சொல்லலாம்? முதலாவது, பொருளாதாரம் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆமா, ஏற்கனவே நம்ம தேசத்துடைய பொருளாதாரம் மந்த நிலைமையில வீழ்ச்சி அடைந்ததா இருக்கு. ஆமா, பல அரசாங்கங்கள் பல தேசங்கள் மக்களுக்கு, அமெரிக்க தேசத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் $1,000 கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ₹1,000 கொடுக்கறதா வாக்கு பண்ணிருக்கிறாங்க. இப்ப இப்படியெல்லாம் அரசாங்கம் செலவு செய்யும் போது அரசாங்கத்துக்கு இன்புட் இல்லாத பட்சத்துல, ஒருவேளை தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பிரச்சனை அப்படின்னா மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டு வாங்கலாம். இந்தியாவுக்கு மட்டும் ஒரு பிரச்சனைனா வளர்ந்த பெரிய நாடுகளிடத்துல கடன் வாங்கலாம். இப்ப இந்த பிரச்சனை உலகம் முழுவதும் இருக்கும்போது யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க.
அப்ப பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய அழிவை தேசம் சந்திக்குது, இதை நாம மறுக்கவே முடியாது. ஆமா, பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும் போது நாட்கள் என்பது 1990 பின்னாக ஒரு வேலை போயிருங்க. நீங்க சொல்லுங்க, தேசத்துல எப்படிப்பட்ட சவால்கள் இந்த காலத்துல இருக்குது? நீ சொன்ன மாதிரி பொருளாதாரம் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலைமைக்கு நேரா கடந்து போயிட்டு இருக்கு. நிச்சயமா மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் அதிகமா தேவைப்படுது. ஆமா, சாதாரணமா தேங்காவே இப்போ 50 ரூபா ரேஞ்சுக்கு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிங்கிள் தேங்காவே விலவாசி ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு கிலோ உள்ளி வந்து 120 ரூபா, யார் வாங்குவா? ஓகே ஓகே, ஒரு கிலோ பொடி உள்ளி, பெரிய வெங்காயம் விற்கிறாங்க. அப்போ அது வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட். அப்ப பாத்தீங்கன்னா காய்கறிகள் மற்ற சாமான்கள் எல்லாம் விலவாசி ரொம்ப அதிகரிக்கிறது, அது ஒரு பிரச்சனை. அடுத்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை. ஓகே, வெளியே வந்துட்டு உள்ள போறதுக்குள்ள அவனுக்கு ஒரு கொரோனா வந்துருமா, அப்படி ஒரு அச்சுறுத்தல் அதிகமா காணப்படுது. பிராக்டிக்கலா சொல்லணும்னா வெளியே போயிட்டு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஏ பாத்து போடா, எப்படி மாஸ்க் போடு, அதை போடு, அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு. ரொம்ப ஒரு நடுக்க இருக்கு. நடுக்கத்தோட தான் வெளியே போயிட்டு போயிட்டு பதட்டத்தோட தான் திரும்பி வராங்களே தவிர ஒரு சுக வாழ்வுக்குள்ள யாரும் வரல வரல. ஓகே பிரதர் டேவிட், நீங்க சொல்லுங்க, உங்க பார்வையில இப்போ பாஸ்டர் பால் சுரேஷ் அவங்க சொல்லாத காரியங்கள் வேற ஏதாவது தேசம் சந்திக்குதா சவால்களா? ஐயா முடிஞ்ச வரைக்கும் ஐயா கரெக்டா சொல்லிட்டாங்க. விலைவாசி ஏற்றம் ஒண்ணு, மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை முடக்கப்பட்ட ஆயிற்று. இது நிமித்தம் வந்து இப்படியே போனீங்கன்னா தேசத்துல பஞ்சம், கொடிய பஞ்சம் தலைவிரித்து ஆடும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. இப்ப இன்னொரு சூழ்நிலை என்னன்னா, சில மக்களுக்கு இந்த கொரோனாவுடைய அபாயம் புரியாம வேலைக்கு போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. மறைமுகமா வேலைக்கு போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அங்கேயும் சுத்துறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதனுடைய அறிகுறிகள் அவங்களுக்கு தெரியாம அவங்க துணிகரமா காரியங்கள் செய்யறதுனால இதுவுமே ஒரு சவாலா இருக்கும் அரசாங்கத்துக்கு. ஓகே, அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. இப்ப ஃபைனலா நான் பேசி முடிக்க போற காரியம் என்னன்னா, இந்த கொரோனா சூழ்நிலையினால் திருச்சபைகள் சந்திக்கிற சவால்கள் என்ன? இப்ப ரெண்டு பேர்ல பாஸ்டர் பால் சுரேஷ் அவர்கள் ஆழ்வார்குறிச்சியில ஒரு அருமையான திருச்சபையின் போதகரா இருக்கிறாங்க. பாஸ்டர், நீங்க ஒரு போதகரா, ஒரு சபையின் மெய்ப்பராக நீங்கள் சந்திக்கிற சவால்கள் என்ன? ஜனங்கள் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, சபையிலே வந்து ஒழுங்கா ஆராதிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து வீடுகள் அவங்க ஆராதிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்ல. நிச்சயமா ஒரு ஆள் வந்து பாடுங்க, கைத்தட்டுங்க, துதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப மந்த நிலைமையில தான் இருப்பாங்க. அவங்கள துதிக்க வைக்கிறதுக்கு, பாட வைக்கிறதுக்கு அநேக போதர்கள் வந்து அரும்பாடு படுறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. இப்ப அவங்க வீடுகளை உண்மையா ஆராதிப்பாங்களா, உண்மையா ஆண்டரை தொழுது கொள்வாங்களா, அந்த 2 மணி நேரத்தை அவங்க வந்து மிகைப்படுத்தி ஜெபம் பண்ணுவாங்களா அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாத ஒரு காரியம். நேர்த்தியா செய்வாங்களா அப்படிங்கறது வந்து நமக்கு நிச்சயமா தெரியல. அங்க போய் பார்த்தாத நிலைமை தெரியும். நிச்சயமா அது ஒன்று. அடுத்த நைட்னா டிவியில இப்ப ஆராதனை பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லைவ் ஷோ பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு. ஆராதனை ஒழுங்குகள் வந்து நேர்த்தியா இருக்காது. அங்க எந்திரிக்கன்னு சொன்னா எந்திரிக்க மாட்டாங்க. யாரும் உட்காந்துருப்பாங்க, பிளேட்ல சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க. கிரமமா இருக்காது. ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி பார்த்த மாதிரி இருக்கும். டிவி ஒரு நிகழ்ச்சியை பார்க்க மாதிரி, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பார்க்க மாதிரி இருக்கும். அந்த ஆராதனைக்குரிய அந்த பயம், அந்த நடுக்கம் வந்து நிச்சயமா இருக்காது வீடுகள்ல. நிச்சயமா 100%-க்கு அதை நேர்த்தியா செய்யறவங்க இருந்தாலும் 90% அதுல ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வர்ஷிப்பை கேட்பாங்க, இன்னொரு பக்கம் மெசேஜுக்கு வந்து பால் தங்கிய பாஸ்டருடைய செய்தியை கேட்பாங்க. நிச்சயமா சேனல்ல மத்தின அடுத்த ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அதை போய் பார்ப்பாங்க. ஆமா, ஏன்னா நம்ம ஆட்கள் கையில வந்து ரிமோட்டை கொடுத்தாச்சுன்னா 10 நிமிஷத்துல 10 சேனல் மாறிக்கிட்டே இருக்கும். 20 சேனல் மாறிடும், 10 சேனல் மாறிடுவேன். ராஜாமணி பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, சொறி வந்தவங்கையும் சிறங்கு வந்தவங்கையும் சும்மா இருக்காது, சொரிஞ்சுகிட்டே இருப்பானா? கையில ரிமோட் இருக்கும் போது அவன் சும்மா இருக்க மாட்டான். ரிமோட் இருக்கிறவங்க கையும் செல்போன் இருக்கிறவங்க கையும் சும்மா இருக்காது. அது நிச்சயமா தான் பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர். ஓகே, இப்போ திருச்சபைகள் வந்து இப்போ ஆன்லைன் சர்வீஸ தேடி போகும்போது, டேவிட் பிரதர் நீங்க சொல்லுங்க, இப்ப இதனால உபதேச கோளாறுகள் வர வாய்ப்புகள் இருக்குதா? சொன்ன மாதிரி பல லைவ் பாக்குறாங்கல்ல, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ நல்ல செய்தியை விட துர்ச்செய்தி வேகமா போயிட்டு இருக்கு, நல்ல உபதேசத்தை விட கெட்ட உபதேசம் மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, காட்டுத்தீய போல கள்ள உபதேசம் போயிட்டு இருக்குங்க. சபையின் உபதேசங்களை அவங்க உண்மையாகவே
கேட்டு கடைபிடிக்கிற ஆளா இருந்தா எச்சரிக்கையா இருப்பாங்க. நிச்சயமா இருப்பாங்க. நம்ம எல்லாருமே வந்து குற்றப்படுத்த முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம யோவான்ல வாசிக்கிறபடி ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிஞ்சிருக்கும், மேய்ப்பனும் ஆடுகளை அறிஞ்சிருக்கிறார். கண்டிப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சபை இருக்கும்போது அந்த சபைக்கு பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. நம்முடைய நலன் கருதி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இது. இந்த தனித்திருத்தலை நம்முடைய சபை கடைபிடிக்கிறது. ஆனால் உடலால் பிரிஞ்சிருந்தாலும் மனதால் சபை இணைக்கப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக பிரச்சனைகள் வர வாய்ப்பே இல்லை. நீங்க சொன்ன ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னது என்னுடைய இருதயத்தை தொட்டிருக்கீங்க. பவுல் சொல்றாரு கொலோசியர் 2:5 சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமா நிச்சயமா. சோ நீங்க ஆவியில இணைக்கப்பட்டவர்களா இருக்கணும். சரியா? கண்டிப்பா. கர்த்தருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தங்களுக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஒரு நிமிடம் விசுவாச பிள்ளைகள் நிகழ்த்தி பார்க்க வேண்டும். நிச்சயமா. ஐயா எப்படி இருக்கிறாங்க, ஒருவேளை போதகரோ அல்லது ஆவிக்குரிய நண்பரோ அல்லது சுவிசேஷகரோ அப்போ செலவு திருப்பி தரிசியோ மேய்ப்போற போதகரோ அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்ப எப்படி போய்கிட்டு இருக்குது, அவங்க சாப்பிட்டாங்களா அல்லது அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதா, அவர்கள் என்ன சிரமப்படுறாங்க. நிச்சயமா நிச்சயமா. என்ன சொல்றது, அது விசுவாச பிள்ளைகள் கொஞ்சம் ஊழியர்கள் மேல் அக்கறை செலுத்தி அவர்களை விசாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாட்டுங்க. நிச்சயமா நிச்சயமா. பாஸ்டர் பால் சுரேஷ் நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு சபையினுடைய போதகர். சிறிய சபைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, ஏன்னா அவங்க கொடுக்கற காணிக்க வைத்துதான் அவங்க வந்து அன்றாடம் தங்களுடைய தேவைகள் வந்து அவங்களுக்கு சந்திக்கப்படுது. நிச்சயமா நிச்சயமா. ஒரு வாடகை கட்டிடத்துல ஒரு ஜெப வீடு நடத்துவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கட்டிடத்தின் கூடிய வாடகை அவங்க கொடுக்கணும். அது போக அவங்களுடைய அன்னதின தேவைகளும் சந்திக்கப்படணும். கண்டிப்பா. கரண்ட் பில் கட்டணும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அன்னதின தேவைகள் அவங்களுக்கு சந்திக்கப்படாது. சிறிய சிறிய ஊழியர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க, நெருக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு ஜனங்கள் இருக்காங்க. நம்ம விவசாயிகளை பத்தி பேசுறோம், பொதுமக்களை பத்தி பேசுறோம். வளர்ந்து வருகிற ஊழியர்களையும் இளம் ஊழியர்களையும் குறிப்பா சிறிய சபைகளில் நம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவிகள் நாம் செய்ய வேண்டும். கொடுக்க நினைக்கிற ஆத்மாக்கள் நிச்சயமா கொடுக்கலாம். உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும்னு சொல்லி வேதம் சொல்வது போல சில ஜனங்கள் கொடுக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க, ஆனா குடுக்காத ஜனங்கள் மிக அதிகமா இருக்கிறாங்க. அதனால வந்து இளம் ஊழியர்களும் சிறிய சிறிய ஊழியர்களும் ரொம்ப நெருக்கப்படும். அருமையான ஊழியர்கள் மூலமாய் பல கருத்துக்களை சிந்திக்கக்கூடிய பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ள நேர்ந்தது. இந்த நாட்களை பயனுள்ள நாட்களாய் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த காலம் கொடிய காலம். ஆண்டவுடைய வருகைக்கான அடையாளங்களும் ஆண்டவுடைய நியாய தீர்ப்புகளும் நம் நடுவே வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஜபத்திலே விழித்திருப்போம், பாவத்துக்கு விலகி இருப்போம், குடும்பத்தோடு ஐக்கியமாகி வீட்டில் இருப்போம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த இறுதியிலே நாம் யாவரும் கண்களை மூடி ஜபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியவைகள், செய்ய தவறியவைகள் அவைகளை அறிந்து கொண்டிருக்கிறோம். சிறப்போடு செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். இன்னைக்கு உலகமே பயந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கொடிய வாதையிலிருந்து எங்களையும் எங்கள் தேசத்தையும் உலக நாடுகளையும் பாதுகாத்தருளும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கிருந்து கேட்டு கொண்டிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.